நேயர்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் நெஞ்சார்ந்த வணக்கம். சொல்லோவியம். ஆம் நேயர்களே, நீங்கள் இப்போது கேட்க இருக்கும் சொல்லோவியம் தானிய களம். இதோ அந்த தானிய களம். ஒருவன் பெறத்தக்க செல்வங்களிலெல்லாம் மிகப்பெரிய செல்வமாக கருதக்கூடியது நோயில்லாத நலமான வாழ்க்கையே என்பது நமது முன்னோர்களின் அனுபவ மொழி. இந்த செல்வமானது எத்தனை செல்வந்தர்களுக்கு கிடைத்திருக்கிறது, எத்தனை ஏழை எளியவர்களுக்கு கிடைத்துள்ளது என்பது இன்றைய வாழ்க்கை சூழலிலே பெரும் கேள்விகளாக எழுந்து நிற்கின்றன. நாளும் பெருகி வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை, உருவாகி வரும் நோய்களின் எண்ணிக்கை என எண்ணி பார்த்தால் அச்சம் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. இவைகளுக்கு நடுவில் தீர்க்கவே முடியாத நோய்கள் என ஒரு பட்டியல். அந்த பட்டியலுக்குள்ளே ஊசலாடும் கணக்கற்ற மனிதர்களின் வாழ்க்கை. இத்தகைய நோய்களை வெல்வதற்கு அல்லது அவற்றிடமிருந்து பாதிக்கப்பட்டவர்களை காப்பாற்றுவதற்கு மருத்துவ உலகமும் விடாமல் முயற்சித்தவாறேதான் இருக்கின்றது. கடந்த 60-70 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இந்த குக்கிராமங்களிலும் சிற்றூர்களிலும் மனிதர்கள் எந்தவித நோய்களுமின்றி நலத்தோடு வாழ்ந்தனர். 80-90 வரை கூட ஆரோக்கிய குறைவின்றியே வாழ்ந்தனர். 100 ஆண்டுகளை கடந்தவர்களும் கூட மன நிம்மதியோடு இருந்தனர். இது பொய்யல்ல, கடந்த கால நிஜம். நல்ல உடல்நலத்தோடு விளங்கிய அவர்கள் அதற்கு தகுந்தாற்போல் நல்ல உழைப்பாளிகளாகவும் இருந்தனர். காலை முதல் தத்தமது விவசாய நிலங்களிலே உழைக்க துவங்கும் அவர்கள் மாலை பொழுது மறைந்த பின்னரும் அந்த செம்மண் நிலத்தை விட்டு விலகி வருவதற்கு மனமின்றி மிகுந்த விருப்பத்தோடு உழைத்தனர். வியர்வை சிந்தி பாடுபட்ட அவர்களின் உடல்களில் சுடர் பரப்பும் சூரிய வெப்பம், மூலிகை மொட்டுக்களாய் குளிப்பாட்டும் மழை நீர், தூய்மையான காற்று ஆகியவை ஊட்டச்சத்துக்களாய் பரவின. அவர்கள் உழைப்பை எந்தவித சோர்வுமின்றி இந்த மண்ணுக்கு உரங்களாய் போட்டனர். இயற்கையான சத்தினை ஏந்தி நிற்கும் மண்ணில் விதைக்கப்பட்ட விதைகள் செழிப்புற முளை தெளிந்து பயிர்களாயின. அந்த பயிர்களிலே தக்க பருவத்தில் கதிர்கள் உருவாயின. அவைகள் மகிழ்வோடு தானிய மணிகளை சுமந்து நின்றன. ஒரு தானிய மணியை விதைத்தால் 100 தானியங்கள். பூமி தாய் மிகுந்த நன்றிக்குரியவள். இந்த மண்ணின் மணவாளர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலனை கொடுத்து பாசத்தோடு அரவணைத்து கொண்டாள். ஏர்போட்டி உழவோட்டி நிலத்தை பக்குவம் செய்வது முதல் அறுவடை முடிந்து மகசூலை களத்து மேட்டில் கொண்டு சென்று குவிப்பது வரை துளியும் சோம்பல் இன்றி மிகுதியான பற்றுதலோடு தீராத காதலோடு அந்த விவசாயிகள் பாடுபட்டனர். விதைப்பு, களையெடுப்பு, பயிர் பராமரிப்பு, அறுவடை என அவர்களின் பருவங்கள் அந்த காடு கரைகளிலேயே சுழன்று சுழன்று வந்தன. சோளம், சாமை, கம்பு, வரகு, பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு, எள்ளு என வகை வகையாய் விளைந்தவை அவர்களில் இல்லங்களிலே சுவை ததும்பும் உணவுகள் ஆயின. அவர்கள் மட்டுமா உண்டு மகிழ்ந்தார்கள்? இல்லை. இந்த வேளாண்மை தொழிலுக்கு பக்கபலமாய் துணை நின்ற இதர தொழிலாளர்களுக்கும் பாகுபாடின்றி படி இழந்தார்கள். கட்டுத்தறி சுத்தம் செய்வது, ஆடு மாடு எருமைகள் என பண்டம்பாடிகளை மேய்க்கும் சிறார்கள் முதல் வீடுகளுக்கு வேண்டிய சட்டி வானைகள் இதர மண்பாண்டங்கள் என செய்து தரும் குயவர்கள், ஏற்கலப்பை, நுகத்தடி, முளைக்குச்சி, கபிலைவாரி, மரத்தூண், மண்வெட்டி, கொத்து ஆகியவற்றின் கைப்பிடிகள் என செய்து தரும் ஆசாரிகள், கடையாணி, வண்டிப்பட்டா, அரிவாள், கொடுவாள், சம்மட்டி, கொந்தாளம் செய்து தரும் கொல்லர்கள், வண்டிப்படல்களுக்கான மூங்கில்கள், குச்சிகள் மற்றும் சாலைகள், கட்டுத்தறிகள் அமைப்பதற்கான மரமட்டைகளை கொண்டு வரும் குறவர்கள், கூடைகள், கொடாப்புகள், துடைப்பங்கள், முரம் போன்றவைகளையும் செய்து வந்து தருபவர்கள், வேலிகளிலும் வரப்புகளிலும் சுற்றி வந்து ஓணான் பாம்பு புகையராக்களை அழித்து பாதுகாப்பு செய்யும் வலையர்கள், சலவை செய்து துணிகளை துப்புரவாய் கொண்டு வந்து தரும் மன்னர்கள், செயலங்கார பணி செய்யும் நாவிதர்கள், இதுபோக தட்டுவான், கொட்டுவான், தண்டல்காரன், தலையாரி போன்றோர், இவர்கள் மட்டுமா செருப்பு தைத்து கொடுப்பதிலிருந்து, கபிலை இறைக்கும் பரிகளுக்குரிய தோள்களை தையல் செய்து தருவதிலிருந்து, வேளாண்மை பணிகள் அனைத்தையும் ஊற்ற தோழமையோடு செய்து தோள் தரும் மருந்ததியர்கள் என அணிவகுத்து தொகுக்கலாம். வயது முதுமையினால் பிறவியிலே ஏற்பட்ட உடல் ஊனத்தினால் உழைக்க முடியாதவர்கள் என எல்லோருக்குமே தயக்கமும் சுணக்கமும் இன்றி மகிழ்வோடு
அந்த தானிய களத்தில் அந்த களத்து மேட்டில் அந்த முத்து முத்தான தானியங்களை படியளந்து கொடுத்த பிறகே விவசாயிகளின் வீடுகளை நோக்கி மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு காளை மாட்டு வண்டிகள் வரிசை கிரமமாக புறப்படும். இப்படி எத்தனை பேர்களின் வாழ்க்கையும் சேமமாய் விளங்குவதற்கு ஆணிவேராய் நின்ற உழவர் பெருமக்கள் நலத்தோடும் நன்றிமிக்க குணத்தோடும் வாழ்ந்தனர். எல்லா தரப்பு மக்களும் அவர்களை இதயம் மகிழ்ந்து வாழ்த்தினர். இப்போதோ புதிது புதிதாய் உண்டாகும் நோய்கள் எங்கிருந்து வந்தன, இவைகள் எவ்வாறு உருவாயின, இப்போதும் மக்கள் உழைக்கின்றனர், ஆனால் அந்த உழைப்பு நேர்மை நிறைந்ததாக இருக்க வேண்டும், வஞ்சகமற்றதாக இருக்க வேண்டும். நகரத்தின் அசுரக்கரங்கள் நீண்டு வந்து தமது அகோர பசிக்கு சின்னஞ்சிறு கிராமங்களை எல்லாம் இரையாக்கி கொண்டு விட்டன. நல்ல காற்று இல்லை கெட்டுவிட்டது, நல்ல நீரும் இல்லை மாசடைந்து விட்டது. அடிப்படையிலேயே சுற்றும் சூழலும் மிகவும் நலத்திற்கு புறம்பாக மாகிவிட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கருத்துரைக்கிறார்கள். மனித உயிர்களுக்கு எதிரான சக்தியாக மாறிய புதிய நோய்களை அவைகள்தான் ஏற்படுத்திவிட்டிருக்கின்றன. புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் கூரிய சிந்தனையானது இயற்கை வளத்தை அழிக்காமல் காப்பாற்றும் சிந்தனையாகவும் உழைக்கும் மக்களை பேணி காக்கும் சிந்தனையாகவும் உருவாக வேண்டும். மீண்டும் அடுத்த சொல்லோவியத்திலே நாம் சந்தித்து மகிழ்வோம். அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் சூரியகாந்தனின் இனிய வணக்கம். நேயர்கள்.